ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரா சமையல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட்ல பூ இவ்வளோ அழகாக கட்டுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடு, வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் கொடிப்பிச்சி எடுத்துருக்கிறேன். உள்ளன் த்ரெட் சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கட்டும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சேரில் ஒரு கால் வந்து செலக்ட் பண்ணி அதில் நான் இன்னைக்கு கட்ட போகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி லென்த் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கட்டும்போது ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம், ஸோ அதனால் குட்டியாக எடுத்து அந்த எட்ஜில் நாட் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு முடிச்சு கூட போட்டுக்கோங்க. அந்த முடிச்சு போட்ட பகுதி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அந்த பந்து பகுதி வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். ஸோ நல்லாவே லென்த்தாக த்ரெட்டாக எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப குட்டியாக எடுத்துக்கிற வேண்டாம். இப்போ ஒரு ரெண்டு பூ எடுத்து மேல் நோக்கி வச்சிடலாம். அதே மாதிரி ரெண்டு பூ எடுத்து கீழ் நோக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா அந்த முடிச்சிருக்கலையே அதுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டை எடுத்து ரெண்டு நூலும் சேர்த்து ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நாட் மாதிரி ஃபார்ம் ஆயாச்சு, அவராது. ஸோ இதே மாதிரியே தான் நம்ம கட்ட போகிறோம். ரெண்டு நூலுக்கும் சேர்த்து கீழ் கொடுத்து ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரியே நான் இன்றைக்கி இந்த பூ கட்டி காட்டுறேன். ரெண்டு நூலையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு நாட்டாக ஃபார்ம் ஆகிரும் பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து கொடிப்பிச்சியில் கட்டி காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ கூட சூஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஒத்த ஒத்த பூவாக வச்சு கூட ஈஸியாக கட்டலாம். அந்த நாட் நம்ம சுற்றி போடும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக போடணும், ரொம்ப லூஸாக போட்டுறாதீங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பூ கட்டி பழகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் பூ கட்டி பழகும் போது இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணேன். சிலருக்கு வந்து பூ கட்டினாலும் வளைஞ்சு வளைஞ்சு வரும், இந்த மாதிரி நல்லா நேராக வராது. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூன்னு இல்லை மல்லிகைப்பூவும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் தீக்குச்சியில் ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்க அப்படின்னா அதில் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அழகாக கட்டியாச்சு. ஸோ நான் பேலன்ஸையும் கட்டிக்கிறேன். இந்த த்ரெட்டை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க, ஸோ நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு கட்டணும். அவ்வளோதான், நான் ஃபுல் த்ரெட்டையும் கட்டி முடிச்சிட்டேன். கடைசி அந்த எட்ஜில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எந்த ஒரு நெளிவும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரியே கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இன்றைக்கி தான் நான் கட்டி பழகிறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிக் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கமெண்ட் டேப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் மதுரா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.